ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்துவது குறித்து இன்று தமிழக முதல்வர் தலைமையில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சு, இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாரம் ஊரடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலைமையில் தமிழகத்தில் கல்லூரி பல்கலைக்கழகங்கள் அந்த செமஸ்டர் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறுமா, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, செமஸ்டர் தேர்வுகள் குறித்து ஆல்ரெடி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சார் தலைமையில் கிட்டத்தட்ட 13 யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்பட்டது அவர்களுடன். அதன் அடிப்படையில் கல்லூரி மாணவர்களுக்கான அந்த செமஸ்டர் தேர்வுகளை 25ஆம் தேதிக்கு மேலே இந்த மாதிரி அந்தந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வந்து வெளியிட்டுக்கலாம் அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பெரியார் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஸோ அது மட்டும் இல்லாமல் பாரதியார் யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 27-28 இந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படின்னு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணல. அதே மாதிரி அன்னை தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணல. தமிழ் யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணல. அதே மாதிரி டிஎன்டியூ தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்போ இந்த செமஸ்டர் தேர்வுகள் வந்து நடத்தப்படுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அந்த செய்தி குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக தேர்வுகள் குறித்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஆனால் போன டைம் ஃபஸ்ட்டு ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டாங்க பார்த்திங்களா, அதில் பல்கலைக்கழக கல்லூரிகள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த செமஸ்டர் தேர்வுகள் வந்து நடக்குமா நடக்காதான்னு சொல்லி கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த தேர்வுகள் வந்து திட்டமிட்டு நடப்படுமா இல்லை நடக்காதா, ஏன்னா முழு ஊரடங்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தான் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ஸ்டாஃப் இந்த மாதிரி காலேஜுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இது குறித்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்றைக்குள்ள ஒரு அப்டேட் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபுல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுனால எப்படி பார்த்தாலும் காலேஜ் யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாமினேஷனை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சில யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ எப்படி பார்த்தாலும் எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. மறுபடியும் வந்து ரிவைஸ்டு ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இதுதான் அப்டேட்டு. தேங்க்யூ.